ஹாய் தம்பி, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க? இப்போ தான் நியூஸ் பார்த்தேன்னா மனசே கஷ்டமாக இருக்குது. இந்த கொரோனா வைரஸ்னால எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது நமக்கும் வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தம்பி, நம்ம ஏசப்பா பிள்ளைங்க, நம்ம இதுக்காகலாம் பயப்படவே கூடாது. ஏசப்பா நம்மளை எப்போதும் பாதுகாப்பார். நம்ம ஜெபம் பண்ணுறோம்ல, அவருடைய ரத்தம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் போது, அவர் நம்மளை பாதுகாக்கும் போது நம்ம ஏன் பயப்படணும்? அது எனக்கும் தெரியும்க்கா, ஆனால் நான் அதை எப்படி நம்புறது? நான் ஒன்று சொல்கிறேன் தம்பி, கவனமாக கேளு. டிவியில் கையை சோப்பு போட்டு கழுவ சொல்கிறாங்க, வெளியே போகும்போது மாஸ்க் போட சொல்கிறாங்களே, அதெல்லாம் கொரோனாலேருந்து நம்மளை பாதுகாக்கும். நீ நம்புறியா தம்பி? நிச்சயமாக நம்புறேங்க்கா. நான் மாத்திரம் இல்லை, இந்த உலகமே மாஸ்கையும் சானிடைசரையும் ஹேண்ட் வாஷையும் நம்பிட்டு தான்க்கா இருக்குது. ஏன்னா அந்த ஹேண்ட் வாஷ் மேலே போட்டிருக்காங்கல்ல, ரிமூவ்ஸ் 99.9% ஜெர்ம்ஸ். ஆனால் எனக்கு என்ன தெரியுமா பயமாக இருக்குது, இப்படியெல்லாம் போட்டுக்கூட எல்லாருக்கும் கொரோனா வைரஸ் வருதேக்கா. பாத்தியா பாத்தியா, இதுதான் நான் சொன்னேன், இதெல்லாம் நம்மளை பாதுகாக்கும் நினைச்சாலும் ஏசப்பா மாத்திரம் தான் நம்மளை பாதுகாக்க முடியும். அது மாத்திரம் இல்லை, இதெல்லாம் நம்புற நம்ப ஏன் ஏசப்பாவுடைய வேதத்தை நம்ப கூடாது? பைபிளில் என்ன போட்டிருக்கு? ஏசப்பா நம்மளை எல்லா நோயிலிருந்தும் பாதுகாப்பாரு. அது மாத்திரம் இல்லை, நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த பயத்துலேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அதான் பைபிளில் பார்க்குறோம், இந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஐயோ அக்கா, எனக்கு இப்போதான் புரியுது. இவ்வளோ நாளும் நான் ஜெபம் பண்ணேன், ஆனால் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணாததுனால தான் இப்படி நான் பயந்துருக்கேன். அப்பாடா, நீ இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டியே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் என் தம்பி மாதிரியே பயந்துட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன். நீங்கள் இந்த கொரோனா வைரஸை நினச்சி பயப்பட தேவையில்லை. விசுவாசத்தோடு, அதாவது ஏசப்பா என்னை எல்லா காரியத்திலிருந்தும் விலக்கி பாதுகாப்பார்ன்ற நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா நிச்சயமாக ஏசப்பா உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்களை எல்லா பயத்திலிருந்தும் விடுவிப்பார். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. நீங்கள் நிச்சயமாக விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி இந்த பயத்திலேருந்து வெளியே வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். காட் பிளஸ் யூ.